இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜராணி எபிசோடில் வந்துட்டு சிவகாமி அம்மா வந்து மனசும் நிறைஞ்சு போய் அப்படியே சந்தோஷத்தில் குதூகலமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஜெஸ்ஸி வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு அசத்துறாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, கண்டிப்பாக சந்தியா இங்கேயே வந்து போஸ்டிங் வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அர்ச்சனாவுக்கு ஒரே வயிறுச்சலாக இருக்குது. அவள் அந்த மாதிரி போயிட்டா ஜெஸ்ஸி வந்துட்டு காக்கா பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சந்தியா வந்து சரவணனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சரவணன் வந்துட்டு வீட்டில் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சந்தியாவை பார்க்க போகிறேன், எனக்கு பார்க்கணும் போல இருக்குது, அவங்க வெற்றியை வந்து பக்கத்துலேருந்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி போய் நம்ம சந்தியாவை மீட் பண்ணவும் செய்கிறாரு. இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம சந்தியா வந்துட்டு பயங்கர குஷியாக இருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி வெற்றி பெற்றுட்டோம், அது வந்து கண்டிப்பாக நமக்கு கோப்பை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பாப்பா, அதாவது அர்ச்சனா வந்து மாற்றி வச்ச பொண்ணு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து லாட்ரியில் 400,000 விழுந்திருக்கு குழுக்களில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என் பேத்தி பிறந்ததுலேருந்து தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, எங்கள் இழுவையில் இருந்த சொத்துலாம் திரும்ப வந்துருச்சு, இந்த மாதிரி குழுக்கள் கிடச்சிருச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லதாகவே நடக்குது, இவள் ஜாதகமும் அதே மாதிரி தான் இருக்குது, ஜாதகத்தில் வந்து இவள் இருக்கிற இடமெல்லாம் செல்வம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அர்ச்சனாவுக்கு வந்து பயங்கர வயித்தறிச்சலாக இருக்குது. நம்ம குழந்தை இவங்க வச்சு இவங்க எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்களே, நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மனசை நொந்து போகிறாங்க. குழந்தைய மாற்றி வச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் வந்து நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம செந்தில வந்து விட்டு வரவே மாட்டேன்னு அந்த குழந்தை அடம் பிடிக்கவும், ஐயோ இவளே காட்டி கொடுத்துருவா போலே, இதுதான் ரத்த பந்தமாக அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.